மிக பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிற மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களுடைய தேர்தல் வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் வயநாடு எம்பி தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வாக்கு எண்ணும் பணியும் தொடங்கியிருக்கிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கப்படும். பிறகு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான அந்த வாக்குகள் என்பது எண்ணப்பட இருக்கிறது. மகாராஷ்டிரா தேர்தலில் பதிவான வாக்குகளையும் ஜார்க்கண்ட் தேர்தலில் பதிவான வாக்குகளையும் எண்ணும் பணி தொடங்கியிருக்கிறது. கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் எண்ணும் பணி தொடங்கியிருக்கிறது. 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு கடந்த 20 தேதி வாக்குப்பதிவு என்பது ஒரே கட்டமாக நடைபெற்றது. அதேபோன்று ஜார்க்கண்டில் கடந்த 13 43 தொகுதிகளுக்கும் 20 38 தொகுதிகளுக்கும் என 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதற்கான வாக்கு எண்ணிக்கையும் இன்றைக்கு, அதாவது ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரா இந்த 2 மாநிலங்களுக்கும் சேர்த்து இன்றைக்கு வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கியிருக்கிறது. சரியாக 8 மணிக்கு முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணும் பணி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக அரசாங்கம் 3 முறையாக பொறுப்பேற்றதற்கு பிறகு ஹரியானா மாநில தேர்தலுக்கு பிறகு தற்போது மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில இந்த தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2019 நடைபெற்ற மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜகவிற்கு கூடுதல் தொகுதி என்பது கிடைத்திருந்தாலும் கூட அதற்கு பிறகு சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், காங்கிரஸ் ஆகிய இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணி அமைத்து அங்கே ஆட்சி அமைத்திருந்தன. ஆனால் அதற்கு பிறகு ஆபரேஷன் தாமரை என்பதன் மூலமாக ஆட்சியை பிடித்த பாஜக அந்த கட்சிகளையெல்லாம் உடைத்து பிறகு வந்து களம் கண்டது. இந்த நிலையிலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல். விரிவான தகவலை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர், டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். பேசலாம் பால்முருகன், வணக்கம். இப்பொழுது அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கி இருக்கிறது, நீங்க விரிவான தகவலை பகிர்ந்துக்கலாம். அது இன்று வாக்கு எண்ணிக்கைகளின் நாள். குறிப்பாக மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், வயநாடு தேர்தல் முடிவுகளை வந்து நாடே வந்து எதிர்பார்த்து காத்திருக்கிறது. சற்று முன்னாடி இந்த வாக்கு எண்ணிக்கை வந்து தொடங்கி இருக்கிறது. மகாராஷ்டிராவை பொறுத்தளவில் 288 தொகுதிகள் உள்ளன. உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக உள்ள ஒரு பெரிய மாநிலம் மகாராஷ்டிரா. ஆகவே இங்குள்ள தேர்தல் முடிவு என்பது நாடு முழுவதும் பல்வேறு வகைகளில் வந்து எதிரொலிக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக இருக்கும். ஏற்கனவே கடந்த 5 3 முதலமைச்சர்களை சந்தித்த மாநிலம் என்பதால் பரபரப்புகளுக்கு பஞ்சம் இல்லாமல் தான் இந்த வாக்குப்பதிவும் நடந்திருக்கிறது. வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகும் அதே போன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கருத்து கணிப்புகள் அனைத்துமே ஒரு தொங்கு சட்டசபை என்கிற ஒரு அளவில் அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் வாக்கு எண்ணிக்கை வந்து தொடங்கி இருக்கிறது. மகாராஷ்டிராவில் பாஜக எந்த விதமான தகுடு தத்தங்களையும் செய்யக்கூடும் என்பதால் அங்கு காங்கிரஸ் கட்சியும் வந்து கூடுதல் பார்வையாளர்களை நேற்று அனுப்பியிருக்கிறது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர்களான அசோக் கெலட், பூபேஷ் பாகல் உள்ளிட்டவர்களை அங்கு அனுப்பியிருக்கிறார்கள். இதே போன்று ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் கூடுதல் பார்வையாளர்களை காங்கிரஸ் கட்சி அனுப்பியிருக்கிறது. மிகுந்த கண்காணிப்போடுதான் எதிர்கட்சிகள் வந்து இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை வந்து தற்போது கவனித்து வருகின்றன. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 81 தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை வந்து தொடங்கி இருக்கிறது. இதே போன்று மற்ற மாநிலங்களை பொறுத்தளவில் குறிப்பாக வயநாடு, பிரியங்கா காந்தி முதல் முறையாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய தொகுதி, அங்கும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. வயநாட்டை பொறுத்தளவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவது உறுதியான நிலையில் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா வெற்றி பெறுவார் என்பதுதான் கேள்வி. தற்போதைய கணிப்புப்படி குறைந்தது 400,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அண்டை மாநிலமான கேரளாவில் பாலக்காடு உள்ளிட்ட மேலும் 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடந்து அங்கும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. மற்றொரு அண்டை மாநிலமான கர்நாடகாவிலும் 3 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. இதே போன்று நாடு முழுவதும் 2 நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் அதாவது 43 சட்டமன்ற தொகுதிகளுக்குமான இடைத்தேர்தல் நடைபெற்றது. உத்தரப்பிரதேசத்தில் 9 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடைபெற்றது. அங்கு பெரும் வன்முறைக்கிடையேதான் அந்த வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஆகவே குஜராத்தில் யார் இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவார்கள் என்கிற கேள்வி பெரிதாக இருக்கிறது. மிகுந்த பரபரப்புக்கிடையேதான் இந்த வாக்கு எண்ணிக்கை வந்து தற்போது தொடங்கி இருக்கிறது. சரவணன், பேசும்போதே குறிப்பிட்டீங்க மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பு என்பது ஒன்று இப்படியும் அப்படியும் இருக்கலாம், தொங்கு சட்டசபையா அப்படிங்கிற கேள்விக்குள்ளதான் இருக்கிறது. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எப்படி இருக்கிறது, இந்த கலசூழலும் இப்ப எப்படி இருக்கு? ஜார்க்கண்டை பொறுத்தளவில் இந்த முறை வந்து தேர்தலுக்கு பிறகு நடத்தப்படும் கருத்து கணிப்புகளில் வந்து முக்கிய நிறுவனங்கள் வந்து கருத்து கணிப்புகளை நடத்தவில்லை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் கடந்த 2 முறை கருத்து கணிப்புகள் அனைத்துமே தோல்வி அடைந்த நிலையில் பெரிதாக கருத்து கணிப்புக்கு இந்த முறை ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் கருத்து கணிப்பு நடத்திய
ஆக்சிஸ் மஹிந்திரா போன்ற நிறுவனங்கள் ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்திருக்கின்றனர். ஆகவே அங்கு பெரும் எதிர்பார்ப்பு இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது. ஜார்க்கண்டிலும் பாஜக பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பக்கூடும் என்கிறதால் அங்கும் மிகுந்த கண்காணிப்புடன் தான் தற்போது எதிர்கட்சிகள் இந்த வாக்கு எண்ணிக்கையை வந்து கவனித்து வருகின்றன. சரவணன்: நிச்சயமா பல்முருகன், தற்போதைய உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி. பிறகு தேவையான போது உங்களை தொடர்பு கொள்கிறோம். நன்றி.